அவன் சமையலுக்கு பயன்படுத்துற இந்த நான்ஸ்டிக் pan தான் 8000 அடி நீளமுள்ள மியோ வயடெக் அப்படிங்கிற ஒரு பாலத்தை கட்டிறதுக்கும் அது இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கும் காரணம். ஆனா இங்க அது மட்டுமே விஷயம் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப அந்த பாலத்தை கட்டி முடிச்சதுக்கு பிறகு தான் அந்த பாலம் இந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதை பத்தி அந்த இன்ஜினியர்ஸ் பெருசா கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட இருந்த ஒரு சூப்பர் டெக்னிக்கை பயன்படுத்தி அதை உடனடியா சரி பண்ணிட்டாங்க. அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ அந்த மியோ வயடெக் பாலத்தை நார்மல் பாலம் மாதிரி கட்டாம அந்த பாலத்தோட மொத்த நீளத்தையும் வேற ஒரு இடத்துல செஞ்சு ரெடி பண்ணி அதை இங்க எடுத்துட்டு வந்து பாலத்தோட ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு அதை தள்ளியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி தள்ளுறதை ஏதோ 100-200 மீட்டர்னா ஈஸியா தள்ளிடலாம். ஆனா 8000 அடி நீளமும் 36000 டன் எடையுள்ள ஒரு பாலத்தை அந்த மாதிரி தள்ளுறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி நம்ம தள்ளும் போது கீழே இருக்கக்கூடிய அந்த பில்லர்ஸ் எல்லாம் அது ரொம்ப சுலபமா கீழே தள்ளி விட்டுடும். ஐயையோ இவ்வளவு சிக்கல் இருக்கே, அப்ப அந்த பாலத்தை கொஞ்சம் மெதுவாவே கட்டுவான் அப்படின்னு கட்ட முடியாது. ஏன்னா அந்த பாலத்தை கட்ட ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அடுத்த 4வது வருஷத்துக்குள்ள அதை கட்டி முடிக்கலன்னா அதை கட்டுற அந்த கம்பெனி பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கும் $30,000 அபராதமா கொடுக்கணும். இப்படி சுத்தி சுத்தி நிறைய பிரச்சனைகளும் சிக்கலும் இருந்த ஒரு இடத்துல எப்படி அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி சொன்னனால விட அவங்க சீக்கிரமாவே அந்த பாலத்தை கட்டி முடிச்சாங்க அப்படிங்கறத பத்தியும், அதுக்கு இந்த நான்ஸ்டிக் பேன் எப்படி உதவுச்சு அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு தேதியில உலகத்தோட உயரமான மல்டி ஸ்பேன் கேபிள் ஸ்டே பிரிட்ஜா இருக்கக்கூடிய இந்த பாலத்துக்கு ஃபைனல் டிசைன் ரெடி பண்றதுக்கே பல வருஷங்கள் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் அந்த பாலம் இருந்த இடம் தான். சுத்தி ரெண்டு பக்கமும் குன்றுகளோட அதிகமான காத்தடிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாலத்துல கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதிகமான மக்களும் பெரிய அளவுல போக்குவரத்தும் வந்து சேரும். அப்போ இது எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரிதான் அந்த பாலத்தை டிசைன் பண்ணணும், கரெக்டா? அதனாலதான் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய குன்றுகள்ல பாறைகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, காத்து எந்த அளவுக்கு வேகமா வீசுது, எந்தெந்த சீசன்ல காத்து எப்படி எல்லாம் வீசும் அப்படிங்கறத நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் டிசைன் ரெடி பண்ணிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு நாள் ஆயிருக்கு. அந்த டிசைன் படி முதல்ல கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேல பாலத்தை சப்போர்ட் பண்றதுக்காக அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேல பில்லர்ஸ் மாதிரியான சப்போர்ட்டா ரெடி பண்றாங்க. இந்த பியர்ஸை பொறுத்தவரை அது கீழே தரைப்பகுதி சரிசமமா இல்லாதனால தரைப்பகுதியோட உயரத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பியரையும் வேற வேற நீளத்துல கட்டியிருக்காங்க. இப்ப அடுத்து மேல மக்கள் நடந்து போறதுக்காக டெக்கை ரெடி பண்ணணும், கரெக்டா? இங்கேதான் அந்த நான்ஸ்டிக் பேனோட தேவை வந்திருக்கு. ஏன்னா இந்த டெக்கை நார்மலா மத்த பாலங்கள்ல கட்டுற மாதிரி இல்லாம இங்க ரெண்டு விஷயங்களை வித்தியாசமா பண்றாங்க. ஒண்ணு, அந்த டெக்கை சைட்லயே ரெடி பண்ணாம வேற ஒரு இடத்துல ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த டெக்கை வந்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு தள்ளுறாங்க. இன்னொன்னு, நம்ம ஊர்ல இருக்கிற பாலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டெக்கை வந்து ஒரு சதுர வடிவத்திலயோ இல்லைன்னா அதிகபட்சமா வந்து ஒரு செவ்வக வடிவத்திலயோ இருக்கும். ஆனா இந்த டெக்கை அந்த வடிவத்துல செய்யாம டிராபிசாய்டு அப்படிங்கிற இந்த வடிவத்துல அவங்க செய்யறாங்க. இந்த டிராபிசாய்டு வடிவம் எதுக்காகனா, இப்போ அந்த பாலத்தை சுத்தி அதிகமான காத்து அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ அந்த மாதிரி அதிகமான காத்து அடிக்கும் போது அந்த காத்து பாலத்துக்கு கீழே போகும்போது இந்த டிராபிசாய்டு வடிவம் அந்த காத்தோட வேகத்தை ரொம்ப அதிகமா கம்மி பண்ணி அந்த பாலத்துக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாம பாத்துக்கும். இப்படி ஒரு துல்லியமான வடிவம் அதுக்கு தேவைப்பட்டதுனாலதான் சைட்லயே அந்த டெக்கை ரெடி பண்ணாம வேற ஒரு இடத்துல ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து இன்கிரிமெண்டல் லான்ச்சிங் அப்படிங்கிற முறையில ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு அந்த பாலத்தை நகர்த்திருக்காங்க. இந்த இன்கிரிமெண்டல் லான்ச்சிங் எப்படி வேலை செய்யும்னா, அந்த டெக்கை தள்ளுறதுக்கு டெக்குக்கு கீழே ஸ்லைட் ஆகிற மாதிரி ரெண்டு ஜாக்ஸை வச்சிருக்காங்க. இப்போ முதல்ல மேல இருக்கக்கூடிய அந்த ஜாக்கை நகர்த்துறாங்க. அது அப்படி நகரும் போது அதோட சப்போர்ட் ஆயிருக்கிற டெக்கும் அதுக்கேத்த மாதிரி முன்ன போகுது. அடுத்து கீழே இருக்கிற ஜாக்கை மட்டும் தனியா வெளியே இழுக்கிறாங்க. இப்படி பண்ணும்போது மேல இருக்கிற ஜாக் கொஞ்சம் கீழே இறங்கி இப்போ அந்த டெக்கு ஜாக்கோட சப்போர்ட்லயே இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய வேற ஒரு சப்போர்ட்ல போய் உக்காந்துக்குது. அடுத்து ரெண்டு ஜாக்கும் ஒரே நேரத்துல முன்ன நகர்ந்து போகுது. இப்போ மறுபடியும் அதே ப்ராசஸ் திரும்ப திரும்ப நடக்குது. அதாவது மேல இருக்கிற ஜாக் நகர்ந்து டெக்கை தள்ளுது, அடுத்து கீழ் ஜாக் வெளியே வருது, டெக்கு ஜாக்கோட சப்போர்ட்லயே இல்லாம தனியா நிக்க ஆரம்பிக்குது, அடுத்து ரெண்டு டெக்கும் முன்ன நகர்ந்து போய் இந்த ப்ராசஸ் மறுபடியும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்படிதான் இன்கிரிமெண்டல் லான்ச்சிங் முறையில டெக்கை ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு நகர்த்துறாங்க. இது பாக்குறதுக்கு சுலபமா தெரிஞ்சாலும் இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதுதான் ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க நாம இதே மாதிரி, அதாவது இந்த பியர் மாதிரியே ஒரு செட்டப்பை ரெடி பண்ணிப்போம். இப்ப இது மேல ஒரு வெயிட்டான பொருளை தூக்கி வைக்கிறோம். நான் இந்த பியர், அதாவது இந்த செட்டப்பை தொடாம மேல இருக்கக்கூடிய வெயிட்டான பொருளை மட்டும் தள்ளினேன் அப்படின்னாலே கீழே இருக்கக்கூடிய செட்டப்பும் சேர்ந்தே தான் நகர ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் மேல இருக்கக்கூடிய பொருளுக்கும் கீழே இருக்கக்கூடிய செட்டப்புக்கும் இருக்கக்கூடிய உராய்வு தான். இப்போ மேல இருக்கக்கூடிய பொருளோட வெயிட்டை நான் இன்னும் அதிகமாக்குறேன் அப்படின்னா அந்த ரெண்டு பொருளுக்குமான உராய்வு இன்னும் ரொம்ப அதிகமாகி ரொம்ப சீக்கிரத்திலேயே கீழே இருக்கக்கூடிய செட்டப் விழுக ஆரம்பிச்சிடும். இப்போ சாதாரண ஒரு பொருளுக்கே இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறப்போ பல்லாயிரக்கணக்கான டன் எடையுள்ள டெக்கை நாம நகர்த்தும் போது கீழே இருக்கக்கூடிய பியரு ரொம்ப சுலபமாவே கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது நடக்காம எப்படியாவது தடுக்கணுமே அப்படின்னு அவங்க யோசிச்சப்பதான் இந்த நான்ஸ்டிக் பேனை பத்தின யோசனை அவங்களுக்கு வருது. இந்த பேனை பொறுத்தவரை இதை நான்ஸ்டிக்கா மாத்துறது மேல இருக்கக்கூடிய டெஃப்லான் அப்படிங்கிற கோட்டிங் தான். அந்த டெஃப்லானுடைய கெமிக்கல் பாண்டிங் தன்மையால தான் இந்த நான்ஸ்டிக் பேன் எந்த ஒரு பொருள் கூட ஒட்டாமையும் இருக்கு, அதே மாதிரி எந்த ஒரு பொருள் கூடயும் அதுக்கு உராய்வு ஏற்படாமே இருக்கு. அப்போ இந்த டெஃப்லானை அப்படியே எடுத்துட்டு போய்
டெக்கை நகர்த்தக்கூடிய அந்த ஜாக்ஸில் தேவையான அளவுக்கு நம்ம கோட்டிங் கொடுத்து பார்த்தோம்னா அப்போ உராய்வு இல்லாமல் அதை அந்த டெக்கை நகர்த்தினோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவங்க அதை செஞ்சு பார்க்குறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டாக அந்த டெக்கை எந்தவித உராய்வும் ஏற்படாமல் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு அதை நகர்த்திருச்சு. ஆனால் அப்படி நகர்த்துறதுமே ஒரு பக்கத்துலேருந்து மட்டுமே நகர்த்தாமல் வேலையை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரே சமயத்தில் ரெண்டு பக்கத்துலேருந்து அவங்க நகர்த்திருக்காங்க. இதனால் அவங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கு. ஆனால் அப்படி பண்ணுறதுலையும் ரெண்டு சிக்கல் இருக்குது. ஒன்று காற்றோட வேகம், இன்னொன்று அந்த டெக்கோட நீளம். என்னென்னா இப்போ ஒரே அடி ஸ்கேல் எடுத்துக்கிட்டு அதை ஒரு பக்கம் மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் அது சாயும். வெறும் 30 சென்டிமீட்டர் ஸ்கேலுக்கே இப்படி நடக்குது அப்படிங்கிறப்போ அவ்வளோ வெயிட் இருக்கக்கூடிய டெக்கை நம்ம அப்படி நகர்த்திக்கிட்டே இருக்கோம். ஒரு பியருக்கும் இன்னொரு பியருக்குமான தூரம் 342 மீட்டர் இருக்குது. அப்போது அந்த 342 மீட்டர் தூரத்தை அதை அடையிறதுக்கு முன்னாடியே அதோட செல்ஃப் வெயிட்டால் அந்த டெக்கு கீழே சாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கூடவே சேர்த்து அந்த பக்கம் அதிகமான காத்தடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த சாயிறது இன்னும் ரொம்ப வேகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இன்னும் அதிகமாகும். ஐயையே இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அந்த தூரத்தை குறைக்கிறது தான் ஒரே வழி. ஆனால் அதுக்காக எக்ஸ்ட்ரா பியர்ஸ் நம்மளால் போட முடியாது. அதனால தான் ரெண்டு பியருக்கும் நடுவில் அதே உயரத்தில் இருக்கிற மாதிரி அவங்க ஸ்டீல் டவர்ஸ் ரெடி பண்ணி அந்த டெக்குக்கான எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் என்ன தான் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுத்தாலுமே ஒரு டவருக்கும் இன்னொரு பியருக்குமான தூரம் 171 மீட்டர் ஆகுது. அப்போது அந்த 171 மீட்டரில் பாதி தூரம் கட்டிகிட்டு இருக்கும் போது ரொம்ப பெரிய புயல் காற்று வந்துச்சு அப்படின்னா அப்பையும் முன்ன மாதிரியே அந்த டெக்கு வளையிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ இதை எப்படி தான் சரி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இந்த பாலத்தோட ஃபைனல் டிசைனில் பார்த்தீங்கன்னா மேலே 7 டவர்ஸ் இருக்கும். அந்த 7 டவர்ஸில் வெறும் 2 டவரை மட்டும், அதாவது ரெண்டு பக்கமும் ஒரே ஒரு டவர்ஸ் மட்டும் வச்சு கூடவே சைடில் இருக்கக்கூடிய ஸ்டே கேபிள்ஸையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த டெக்கை உள்ளே தள்ளுறாங்க. இப்படி பண்ணதுனால என்னதான் அதிகமான காற்று அடித்தாலுமே, அதாவது பாதி தூரத்தில் போயிட்டு இருக்கும்போது அதிகமான காற்று அடித்தாலுமே அந்த டவர்ஸ் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டால் அந்த டெக்கு கீழே வளையாமல் கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு. ஆனால் அப்படி செஞ்சதுக்கப்புறம் தான் பாலம் நிறைய இடத்துல வளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இருந்தாலும் இன்ஜினியர்ஸாக பெருசாக அலட்டிக்கவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சதால தான் அவங்க அந்த டிசைன்லேயே மேலே டவர்ஸ் வச்சு சைடில் கேபிள் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒவ்வொரு சைட்லேயும் 2 டவர்ஸ் வச்சு அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு பியருக்கு மேலேயும் ஒரு டவர் வச்சு அந்த டவரில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் 11 ஸ்டே கேபிள்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க லே பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டே கேபிள் ஒன்னொன்றுலையும் அது இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வெயிட்டை தாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டே கேபிளுக்குள்ளேயும் 45 அதிகபட்சமாக 91 கேபிள் வரைக்கும் இருக்கிற மாதிரி அவங்க அதை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இப்படி பண்ணுறது மூலமாக பாலம் எங்கெல்லாம் வளைஞ்சிருந்துச்சோ அங்கெல்லாமே அந்த பாலம் நேராகுது. அதே மாதிரி ஒட்டுமொத்த பாலத்துக்கும் தேவையான எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டையும் அந்த ஸ்டே கேபிள்ஸ் அதுக்கு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த டெக் மேலே ரோடை போட்டு சைடில் லைட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி தேவையான வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து விடுறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை செய்கிறாங்க. அது என்னென்னா 28 லாரி ட்ரக்ஸ், அதோட வெயிட் மொத்தமாக 900 டன் இருக்கிற மாதிரி 28 லாரி ட்ரக்ஸை கூட்டிட்டு வந்து அதை பாலத்தோட மையத்தில் நிற்க வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது அந்த பாலம் மையத்தில் 26 சென்டிமீட்டர் கீழே இறங்கிருச்சு. ஐயோ 26 சென்டிமீட்டரா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். ஏன்னா 8000 அடி நீளமுள்ள ஒரு பாலத்தில் 26 சென்டிமீட்டர் வளைவு அப்படிங்கிறது அந்த டிசைன்லேயே அனுமதிக்கப்பட்ட ஒரு அளவு தான். அதனால் இந்த மாதிரி நடக்கிறதுனால இந்த பாலத்துக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை, மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கடைசியாக டிசம்பர் 2024 அன்னைக்கு அதை திறந்து விட்டுட்டாங்க. 18 வருஷம் ஆச்சு அதை திறந்து, இன்னைக்கு வரைக்கும் அந்த பாலம் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்கு. இப்போ இந்த நான்ஸ்டிக் கோட்டிங்கை எல்லா பாலத்தையும் பயன்படுத்தாட்டியும் கூட இந்த நான்ஸ்டிக் பேனை நம்ம நிறைய வீடுகளில் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை பயன்படுத்தும் போது நிறைய விஷயங்களை நாம ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன அந்த ஸ்டீல் கம்மியால் சொல்லக்கூடாது அதானே சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நாமளே ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான கார்டு நேரம் இங்கே வந்திருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நேரம் இருந்துச்சுன்னா அதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க.